மாலை வணக்கம். வெல்கம் டு பிரண்ட் அட்வைசரி யூடியூப் சவுல் யூடியூப் சேனல். மார்க்கெட் வந்து க்ளோசிங் இஸ் குட் க்ளோசிங். ஓகே, நிஃப்டி 50 28 அட்வான்சஸ், 21 டிக்ளைன்ஸ். ப்ராட் மார்க்கெட் 723 அட்வான்சஸ், 1093 டிக்ளைன்ஸ். 35 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹை, 98 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோ. ஓகே, வேல்யூ ட்ரேடட் கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் ரிலையன்ஸ், எஸ்பிஐ, ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, டாடா மோட்டர்ஸ். இண்டஸ்இன் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவில் வந்து நல்ல பர்சன்டேஜ் கெயினில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அங்கே என்ன 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 ஆக்ஷன் பார்க்கணும். இண்டியபுல் ஹவுசிங் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம், இந்த பக்கம் போனால் பெண்டுலம் மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்விங்கை ஆப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்ஃபோ இண்டியபுல்ஸ் வந்து பாட்டம் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஓகே, பட்ஜெட் எஃபெக்ட்னால பட்ஜெட்டோட எஃபெக்ட்னால இருக்கலாம். அப்புறம் ஓகே, வால்யூம் எஸ் பேங்க், ஐடிசி. ஐடிசி வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராக்டிவ் பை. இது கான்ட்ரா பைன்னா ஐடிசி. 52 வீக்லோ குட் கம்பெனின்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டு. டாடா மோட்டர்ஸ் ரிசல்ட்ஸ், சாரி, அந்த கார் சேல்ஸ் டவுன்னால நல்லாலன்னு நினைக்கிறேன். எஸ்பிஐஎன், இந்தியா புல்ஸ் அகெயின், வால்யூம். அசோக் லேலேண்ட், அசோக் லேலேண்ட் பாசிட்டிவில் க்ளோஸாக இருக்குது. அசோக் லேலேண்ட் பேங்க் ஆஃப் பரோடாலாம் வந்து நம்ம சார்ட் பார்க்கணும் நம்ம. ஓகே, இந்த ஒரு ஒன் வீக் நீங்கள் வந்து அந்த மூமெண்ட் பாருங்கள். முன்ன ஒரு லெவல்லேருந்து மேலே போயிருப்பாங்க, அந்த லெவல்கிட்ட இருக்காங்கன்னா அது சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் அசோக் லேலேண்ட் வந்து ரேலி வந்து 65லேருந்து போயிருந்துன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ 65 வந்தால் இட்ஸ் எ குட் லெவல் டு பை அப்படின்னு நம்ம பார்க்கணும். எந்த ஒரு லெவல்லேருந்து ஒரு 8-10% மேலே போயிட்டு திருப்பி அந்த லெவல்கிட்ட வரானோ, அந்த லெவல் வரும்போது ஒரு ரீசனபிள் சப்போர்ட் இருக்கிறது, இல்லைனா அது வந்து மேலே போயிருக்காது. பட் அதே சமயத்தில் அந்த மாதிரி ரேலி ரேலி ஆகிட்டு அந்த சப்போர்ட் ஹோல்ட் பண்ணாமல் பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபால் ஸ்டீப்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த எது இப்போ எங்கே பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் தான். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பேங்க் ஆஃப் பிஎல், அகெயின் பிஎல்லும் அந்த 80-83 ரேஞ்சு தான் டேக் ஆஃப் ஆச்சு. அங்கேருந்து தான் திருப்பி டேக் ஆஃப் ஆக வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறேன் நான். ஓகே ஓகே, நம்ம மார்னிங் வந்து சம் லெவல் சொல்லியிருந்தோம். நிஃப்டி 11710 சொல்லியிருந்தோம். இப்போ க்ளோசிங் பார்த்தா 11,707.90 இல்லை கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒரு ஒரு 90% ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ நாளைக்கும் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாக்கா கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 98% ஒரு நல்ல பை சிங்கிள் தான் அது. நாளைக்கும் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும். இந்த மார்க்கெட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ணக்கூடாது. ஓகே, அப்புறம் நம்ம பேங்க் நிஃப்டி கூட சொல்லணும். 27,29,964 சொல்லியிருந்தோம். இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தா 30,023, அது நல்ல க்ளோஸ். ஓகே, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ப்ரீமியம் நான் செக் பண்ணல, பட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ப்ரீமியம் வந்து பாசிட்டிவ் 2.2 கிட்டே வந்துடுச்சு. அது ஒரு நல்ல சைன் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிஃப்டி ஃபியூச்சர் ப்ரீமியம் ட்ராக் பண்ணுங்க க்ளோஸாக, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த பேங்க் நிஃப்டி 30,023 க்ளோஸ் ஆகிருக்கு, பட் 200-day மூவிங் 30,088. ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் தான் ஒன்றும் இல்லாத இருக்கும். பட் இது வந்து ஒரு லக்ஷ்மண் ரேகா மாதிரி இந்த லைன், இந்த 29,9964 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கு கீழே அதுக்குலேருந்து கண்டினியூஸாக அதுக்கு மேலே நாளைக்கு ஸ்ட்ரேட் ஆச்சுனாக்கா ஸ்ட்ரென்த் இன்னொரு க்ளோஸ் வில் பி ஸ்ட்ராங்கர். ஸோ தட் இஸ் வாட் வி ஹேட் டு வாட்ச். அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஜென்ரல் மார்க்கெட் டைரக்ஷன் ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்போம். ஃபிப்ரவரி மாதம் 10 தேதிக்கு மேலே மார்க்கெட் ஜென்ரலாக வீக் ஆகும், ரிசல்ட் சீசன் முடிஞ்சோம். பட் அதுக்கு முன்னாடி வீக் ஆகிருக்குது. ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். டோன்ட் பி இன் ஹரி டு பை எனி திங். தேங்க்யூ.